திரிந்து அடியாரை பேணி பின்னே திரிந்து அடியாரை பேணி அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே பின்னே திரிந்து அடியாரை பேணி பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கு அன்னே முதல் மூவர்க்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே முதல் மூவர் அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று எத்துவனே உலகுக்கு அபிராமி அபிராமி எனும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே பின்னே திருந்து உங்க அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அபிராமி அந்தாதி விளக்க உரையை தொடர்ந்து கேட்டு வருகின்ற நேயர்களே, இன்று உங்கள் சிந்தனைக்குரிய பாசுரம் பின்னே திரிந்து என்று தொடங்குவதாகும். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவர்க்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்றும் அருமருந்தே
என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே என்பதாகும். அபிராமி என்னும் அருமருந்து என்றார். அம்பிகையின் அருமருந்து என்றால் தேவாமிர்தமாகும். உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்து என்று ஏன் சொன்னார் என்று கேட்டால், அருமருந்து என்றால் தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தத்தை உண்டவர்களுக்கு மூப்பு கிடையாது, வாழ்நாட்கள் நீளும். அது ஒன்று, அபிராமியை வழிபட்டவர்களுக்கு மூப்பு வராது, வாழ்நாட்கள் நீண்டு கொண்டே போகும். அம்பிகையின் மேனி எப்படிப்பட்டது என்று கேட்டால், சந்திரகாந்த கல் போன்றது. சந்திரகாந்த கல் இருக்கிறதே, எவ்வளவுதான் 102 டிகிரி, 103 டிகிரி, 105 டிகிரி வரையில் வெப்பம் அடித்தாலும், சூரியன் கொளுத்து கொளுத்து என்று கொளுத்தினாலும், அந்த சந்திரகாந்தக்கள் குளிர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த கோடை காலங்களிலே சந்திரகாந்த கல்லை வைத்து அப்படி உடம்பிலேயே தேய்த்து கொள்வார்கள். அம்பிகை எப்படிப்பட்டவள் என்று கேட்டால், அந்த சந்திரகாந்த கல்லை போன்று அமுத தாரையை அப்படியே பொழிந்து கொண்டே இருப்பவள். தேவி உபாச்சகர்களுக்கு அப்படி அமுத மழை தருகின்றவள். ஒரு பாடல் கூட வந்தது அல்லவா, அமுதை பொழியும் நிலவே என்று. அந்த நிலவு போல குளிர்ச்சியான திருவருளை சுரந்து கொண்டே இருப்பவள் அபிராமி. அந்த தேவி உபாச்சகர்களுக்கு இந்த அமுததாரை கிடைத்திருக்கிறது என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டால், சில தேவி உபாச்சகர்கள் பாம்பு கடித்து தேள் கடித்து யாராவது அவர்களை அணுகினால் அவர்களை பார்வையாலே குணப்படுத்துவார்கள். அப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் அப்படியே குடிந்து பார்த்து கொண்டே போவார். கீழே இருந்து பிறகு மேலே பார்ப்பார்கள். 3 முறை இப்படி ஏற இறங்க பார்த்தால் அந்த விஷக்கடி தணிந்துவிடும், குறைந்துவிடும். அந்த அமுததாரை இருப்பதற்கு ஒரு அடையாளமாகும். இதை சௌந்தர்ய லகரி சொல்லுகின்றது. தேவி பொழிகின்ற அமுததாரை எப்படி என்று கேட்டால், அது பக்தர்களுக்கு வரும், தேவி உபாச்சகர்களுக்கு வரும். அது எத்தகைய ஆற்றல் படைத்தது என்று கேட்டால், பாம்பு தேள் கடித்தவருடைய விஷத்தை பார்வையாலேயே தணிக்கின்ற பொழுது அந்த அமுததாரைகள் தேவி உபாச்சகர்களுக்கு வந்திருப்பதை உணர்ந்து கொள்ளலாம் என்று சௌந்தர்ய லகரி சொல்கின்றது. இப்படி உலகுக்கு அபிராபி என்னும் அருமருந்தே உன் பின்னே தெரிந்து, அப்படி என்றால் தேவி பின்னாலே தெய்வத்தை பின்பற்றி செல்லுகின்ற பொழுது கேள்வி கேட்கக்கூடாது. அது காட்டிய வழியிலேயே பின்தொடர்ந்து சொல்ல வேண்டும். திரிந்து என்று சொன்னால் அங்கே தெரிஞ்சிட்டு வர்றதில்லை. அகத்திலேயே திரிந்து புறத்திலேயே திரிந்து. மாணிக்கவாசகர் பாடல, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து என் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே. எனவே உலகத்திலே திரிந்து என்று சொன்னது எப்படி என்று கேட்டால், ஈஸ் எ ரோமிங் லைக் எ மேட் டாக் என்று சொல்வார்கள். குறிக்கோள் இல்லாமல் திரிவதற்கு திரிதல்னு பேர். இந்த இடத்திலே திரிந்து என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், அம்பிகை எந்த வழியை காட்டுகிறாளோ அந்த இடத்திற்கு சென்று, தனக்கென்று ஒரு வழி இல்லாமல் தேவி காட்டுகின்ற வழியிலே சென்று, அங்கு மாணிக்கவாசகர் சொன்னது மாதிரி புறம்புறம் தெரிந்த என் செல்வமே. தேவி எப்படி என்று கேட்டால், நம் அகப்புறத்திலேயும் தெரிகிறாள், நம் புறப்புறத்திலேயும் தெரிகிறாள். நம் உள்ளத்திற்குள்ளே ஒரு குற்றம் வராமல், பொறாமை, போட்டி, பேராசை, பிறர் பொருளை திருடுவோம் என்ற எண்ணம் வராமல் உள்ளேயும் காப்பாள், உள்ளேயும் தெரிவாள். அப்படி வெளியிலே நாம் மனசாலே நினைத்தபடி இன்னொருத்தர் பொருளை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் அங்கேயும் தடுத்து நிறுத்துவாள். எனவே பின்னையே தெரிந்து உன் அடியாரை பேணி, அபிராமிப்பட்டர் சொல்லுவார், நீ எதற்காக உங்கள் பின்னாலே நாம் வருகிறோம் என்று கேட்டால், எங்கள் துன்பங்களை எல்லாம் தீர்ப்பாய். நீ எவ்வாறு எங்கள் துன்பங்களை தீர்க்கின்றாயோ அதுபோன்று தேவி உபாச்சகர்களாகிய நாங்கள் மற்றவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்போம். உன் அடியாரை பேணி பிறப்பிருக்க எப்படி பிறப்பிருப்பார்கள் என்று கேட்டால், சத்சங்கம் இருக்கிறதே மிகுதியும் வலிமை வாய்ந்தது. அந்த சத்சங்கத்திலே போய் ஒருத்தன் சேர்ந்து விட்டால் அவனுக்கு வாழ்க்கையிலே ஒருவன் பெற வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டும். இதை சௌந்தர்ய லகரி சொல்லும். சத்சங்கம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், ஆதிசங்கரர் சொல்லுவார், முத்தி தருவது சத்சங்கம் என்பார். சத்சங்கத்வே நித்திய சங்கத்வே என்பார்.
ஷத் சங்கத்வே நித்திய சங்கத்துவம் என்பார் ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியிலே. அப்படி என்று கேட்டால் நித்திய சங்கத்துவம் என்றால் முக்தின்னு அர்த்தம். சத்சங்கத்தை சென்று ஒருவர் சேர்ந்து விட்டால் அவருக்கு முக்தி நிச்சயம், முக்தி நிச்சயம். இதனை பேணி பிறப்பறுக்க என்று சொன்னால், ஒருவனை தேவியை வழிபட ஆரம்பித்து விட்ட உடனேயே தடுத்தாட்கொள்வாள் என்பதில்லை. அவன் வாழ்வாங்கு வாழ்ந்து அவன் அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை எல்லாம் அனுபவித்து வாழ்க்கையை பயன்பட வாழ்ந்த பிறகு பேணி பிறப்பறுக்க அவனை பாதுகாத்து எல்லா இன்பங்களையும் துய்க்கச் செய்த பிறகு பிறப்பறுப்பார். எப்படி அடியார் கூட்டம் இதை செய்யும் என்று கேட்டால், சைவ சித்தாந்தத்திலே ஒரு கருத்து சொல்லுவார்கள். என்ன என்று கேட்டால், இந்த குளவிகள் இருக்குல்ல, அதை அப்படியே சுற்றி ரீங்காரமிட்டுகிட்டே இருக்கும். அந்த குளவி எப்படி உற்பத்தி ஆகிறதுன்னு கேட்டால், ஒரு கூட்டிலிருந்து ஒரு புழுவை எடுத்து கொண்டு வந்து மத்தியிலே வைத்துவிட்டு சுற்றி வருகின்ற குளவிகள் ஒரு சுற்றி சுற்றி வந்து ஒரு கொட்டு கொட்டும். அடுத்து ஒரு குளவி சுற்றி வந்து அந்த புழுவை ஒரு கொட்டு கொட்டும். இப்படி குளவிகளெல்லாம் சுற்றி சுற்றி வந்து அந்த புழுவை கொட்டி கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த புழு என்ன ஆகும் என்று கேட்டால், நாளடைவிலே இந்த குளவிகளோடு சேர்ந்து அதுவும் ஒரு குளவியாகிவிடும். அதுபோல ஒரு சாதாரண மனிதன் சத்சங்கத்தில் வந்து சேர்ந்தால், அடியார் கூட்டத்தோடு சேர்ந்தால் எப்படி புழு குளவியாகின்றதோ அதுபோன்று இவனும் பக்திமானாகி விடுவான், இவனும் தேவி உபாச்சகன் ஆகிவிடுவான். அப்படி ஆக்குகின்ற காரணத்தினால் பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று சத்சங்கத்திலே சேருவதற்கே முற்பிறப்பு தவம் வேண்டும். இதை நாம் மட்டும் சொல்லவில்லை, புத்தர் பிரானே சொன்னார். அவருடைய மூன்று கொள்கையிலே ஒன்று, புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்பார். சங்கத்தை சென்று சரணடைய வேண்டும், புத்தரை சென்று சரணடைய வேண்டும். பௌத்த மதவாதிகள் சொன்னார்கள், புத்தரை சென்று சரணடையுங்கள், அடுத்து அவருடைய சத்சங்கத்தை சென்று சரணடையுங்கள். புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று சொல்வார்கள். எனவே மூன்று கோட்பாடுகளில் பௌத்த மதத்திலேயும் சத்சங்கம் ஒன்றாக இருக்கின்றது. எனவே அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இந்த நன்மைகளை பெறுங்கள் என்பதற்காக இதை சொன்னார். வள்ளலார் கூட இறைவன் எதற்காக தன்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினான் என்று கேட்டால், இந்த உலகத்து மனிதர்களை எல்லாம் சத்சங்கத்தில் சேர்த்து வைப்பதற்காக என்னை அனுப்பினான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த ஜகத்தவர் அனைவரையும் இச்சகத்திலே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திடவும் யான் பிறப்படுத்தேன் என்பார். அகத்திய கருத்து புறத்தே வெளுத்திருந்த இச்சகத்தவர் அனைவரையும் இச்சகத்திலேயே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திடவும் யான் வருகை தந்தேன் என்பார். தன்னை ஆண்டவன் அனுப்பியதற்குரிய காரணமே மற்றவர்களை சத்சங்கத்திலே சேர்க்க வேண்டும் என்பதாகும். எனவே பேணி பிறப்பறுத்த முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். சாதாரணமாக இது வராது, ஏற்கனவே இந்த கொடுப்பீடு இருக்க வேண்டும், ஏற்கனவே அவன் தவம் செய்திருக்க வேண்டும். அந்த பூர்வ புண்ணியத்தை பெற்றிருந்தால்தான் இந்த பிறவிலே வாய்ப்பு கிடைக்கும். சத்சங்கத்திலே இருக்கின்றவர்களுக்குரிய பெருமையை சேர்ப்பதற்காக இது சொல்லப்பட்டதாகும். ஏ சத்சங்கத்தில் உள்ளவர்களே, உங்களுக்குள்ள பெருமை என்ன தெரியுமா? இந்த பிறவியிலே நீங்கள் செய்த வினைகளுக்காக காரியங்களுக்காக இந்த சத்சங்கத்தில் இடம் கிடைக்கவில்லை, சென்ற பிறவிலேயே பூர்வ புண்ணியம் செய்திருக்கிறீர்கள், அதனால்தான் இந்த சத்சங்கத்திற்கு வந்தீர்கள் என்பதை சொல்லுவதற்காக இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்த்தோம் என்பார்கள். பூர்வ புண்ணியம் இருக்க வேண்டும். இதை திருவள்ளுவர் கூட சொன்னார், தவமும் தவமுடையார்க்கு ஆகும் என்று. சாதாரணமாக சென்று ஒருவன் தவம் செய்துவிட முடியாது. இவன் தவம் செய்ய வேண்டும் என்ற கொடுப்பினை என்ற நியதி இவன் தலையிலே விதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. அதுபோன்ற சத்சங்கத்திற்கு ஒருவன் வர வேண்டும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்ட ஒன்று. அதனால் அந்த அடியார் கூட்டத்தை பேணி நான் வாழ்வேன் என்றார். அன்னே தாயே என்ற அன்னே என்றால் தாயே என்று பெயர். உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, இனி நான் உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவேன். அபிராமிப்பட்டருக்கு ஏன் இந்த நினைவு வந்தது என்று கேட்டால்,
தனக்கு சோதனை வருகின்ற பொழுதெல்லாம் தன்னை காப்பவள் அபிராமி. தொண்டர்கள் ஒரு சோதனையிலிருந்து தப்பிவிட்ட பிறகு மறந்து விடுவார்கள். ஆனால் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இனி நான் உன்னை மறவேன், என்றும் ஏத்துவேனே என்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார், நான் உன்னை என்ன ஆண்டவன், நான் நல்லவன் நினைத்துதான் கைலாயத்திலே எனக்கு பூப்பறிக்கின்ற வாய்ப்பு கொடுத்தார். அங்கே நான் அந்த கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே கமலினி அணிந்ததே என்ற இரண்டு பெண்களை பார்த்தேன். இறைவனை நினைக்காமல் விட்டுவிட்டேன். இறைவே பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டான். இங்கே வந்து அவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைத்த பொழுது சுந்தரமூர்த்தி ராயனாரை புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடன் நடக்க இருந்த திருமணத்தை தடுத்தாட்கொள்கிறான். அப்பொழுது சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார், நான் பழைய பிறப்பையும் மறந்துவிட்டேன், இந்த பிறப்பிலையும் உன்னை மறந்துவிட்டேன், நீள நினைந்தடியேன், உன்னை நித்தலும் கைதொழுவேன். அந்த நீள என்பதே அப்படி நீண்டு கொண்டே போகும். நீள என்பதை நீள நினைந்தடியேன் என்பார். தொடர்ந்து உன்னை வழிபடுவேன் என்பதை சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பாசுரத்திலே அமைத்து பாடினார். நீள நினைந்தடியேன், உன்னை நித்தலும் கைதொழுவேன் என்றார். வள்ளலார் சொன்னார், உன்னை மறக்க முடியுமா? எப்படி தெரியுமா வணங்க வேண்டும், எப்படி தெரியுமா உச்சரிக்க வேண்டும் நமசிவாயத்தை? பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. அதுபோன்று தேவியின் நாமத்தை, தேவியினுடைய பெயரை, தேவியினுடைய பல்வேறு நாமங்களை எப்பொழுதும் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்தால் வற்புறுத்தப்படுகின்ற செய்தியாகும்.